ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நான் நடத்தப் போகும் அற்புதத்தை யாராலும் தடுக்க முடியாது. என் பிள்ளைக்காக நான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்கவும் முடியாது. என் பிள்ளையின் வாழ்வில் இது கிடைத்தால் கெடுதல் உண்டாகும் என்று தெரியும். எதையும் என்னை மீறி யாராலும் கொடுக்கவும் முடியாது. என் அன்பு குழந்தைக்கு எந்த நேரத்தில் எதை கொடுக்க வேண்டும், எதை கொடுக்க கூடாது என்று எனக்கு தெரியும். பிள்ளையே, உன் அப்பா எது செய்தாலும் அது உன் நன்மைக்கு மட்டுமே இருக்கும் என்பதை தீர்க்கமாக நம்பு. நன்மை தீமை இரண்டிற்கும் இடையேயான போராட்டம்தான் வாழ்க்கை. தன்னைத்தானே அறிந்து கொள், ஆசைப்பட மாட்டாய். உலகை அறிந்து கொள், கோபப்பட மாட்டாய். இந்த இரண்டையுமே நன்கு அறிந்து கொண்டால் கஷ்டப்பட மாட்டாய். நீ ஆயிரம் நன்மைகளை செய்தாலும் உன்னை ஒருவரும் புகழ மாட்டார்கள். ஆனால் நீ ஒரே ஒரு தீமை செய்தாலும் ஆயிரம் பேராவது உன்னை விமர்சிக்காமல் இருக்க மாட்டார்கள். நன்மை தீமை இரண்டையும் ஏற்றுக்கொள். யார் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாதே. குறை கூறுபவர்கள் குறை கூறிக்கொண்டேதான் இருப்பார்கள். அதையெல்லாம் நீ உன் மனதில் போட்டு குழப்பிக்கொண்டால் உன்னால் ஒரு நிமிடம் கூட நிம்மதியாக இருக்க முடியாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீ செய்யும் நன்மைகள் உன்னை கவசம் போல் பாதுகாக்கும். நீ செய்யும் தீமைகள் அதற்கான பலனை காலம் உடனுக்குடனே கொடுத்துவிடும். நீ நன்மை செய்கிறாயா தீமை செய்கிறாயா என்பதை உன் மனசாட்சியை விட பல மடங்கில் பல கோணங்களில் இறைவனின் கண்களில் கண்காணிக்கப்படுகிறது. இங்கே விதியும் வேலை செய்கிறது. விழிப்புடன் இரு. நீ செய்யும் பாவ புண்ணியம்தான் நிர்ணயிக்கிறது உனது மீதமுள்ள வாழ்க்கையை. நீங்கள் செய்யும் நன்மை தீமைகள் காலம் குறித்து வைத்து கொண்டு காலமும் நேரமும் வரும்போது அதை உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கும். தீமையை செய்வதால் உனக்கு நீயே தீமையை செய்கிறாய். நன்மையை செய்வதால் உனக்கு நீயே நன்மையை தேடிக்கொள்கிறாய். உன் வெறுமையான மனதை நன்மை செய்து நிரப்பு. யாவும் நலம் தரும் என நம்பு. நன்மை ஒன்றையே மனதிற்கு சொல்லிக் கொடு. உனக்கு கெடுதல் நினைப்பவர்களுக்கும் நன்மையே செய். நிச்சயம் ஒரு நாள் உன் நல்லெண்ணம் உன்னை காப்பாற்றும். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம.